கோபம் உங்களுக்கு வந்து மர்மமாக மாறலாம். கோபம் வந்து வார்த்தைகள் மூலியமாக விரோதத்தை வளர்க்கலாம். அந்த விரோதம் வாய் கலப்புல ஆரம்பிச்சு கை கலப்பு வரைக்கும் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வம்பு வழக்கு வரைக்கும் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு செகண்ட் கோபமும் எங்கேயோ நம்மளை கொண்டு போய் விட்டுடும். நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன தெரியுமா, சனி வந்து சோம்பேறி உழைப்பாளி, அதே சமயத்துல சோம்பேறி. இதுதான் சனிக்கான டெஃபினிஷன். சனி வந்து தாமதக்காரன், எல்லாத்தையுமே லேட்டா செய்யறவர். ஆனா நீங்க நடைமுறையில லக்னத்துல சனி இருக்கவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்க பாருங்களேன், இதுக்கு அப்படியே முரணா இருக்கும். குரு எந்த வீட்டுல இருக்கிறாரோ, எந்த கட்டத்துல இருக்கிறாரோ, அந்த வீட்டை ஒட்டி பேராசை இருக்கக்கூடாது. சனி எந்த கட்டத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டை ஒட்டி கோபம் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? புதன் எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீட்டை ஒட்டி சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அந்த ஒரு பொறுமை விட்டுட்டு அந்த ஒரு செகண்ட்ல வரக்கூடிய அந்த டென்ஷனும் அந்த எமோஷன்னால ஒரு விஷயத்த தூக்கி எரிஞ்சுட்டு போறாங்க பாத்தீங்களா. இதுக்கெல்லாம் வந்து இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு காரணம். எல்லாரும் வந்து சாட்டனை வந்து சோம்பேறித்தனத்துக்கு அடையாளமான ஒரு கிரகமா பார்ப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி கிடையாது. சனி வந்து எந்த பாவத்து கூட இருக்குதோ அந்த பாவம் வழக்கத்தை விட இன்னும் வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பை கொண்டது. பக்தி கஃபி நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்இ அஸ்ட்ராலஜி குறித்த பல்வேறு சந்தேகங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஎன்இ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பல்வேறு ஜோதிட முறைகள் இருக்கு, அதுல பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஜாதகரை முடக்கி விடுறதும் சனிதான், முடுக்கி விடுறதும் சனிதான் அப்படின்னு சொல்லப்படுது. சனி இல்லைனா கர்மா இல்லை அப்படின்லாம் சொல்லப்படுது. டிஎன்இ அஸ்ட்ராலஜியில் இந்த முடக்கி விடுறதும் முடுக்கி விடுறதும் எந்த வகையில் சாத்தியம்? இப்போ வந்து நமக்கு நீங்கள் சனியை பற்றி கேட்டதுன்னு நான் சொல்கிறேன். சனி இப்போ நம்ம வந்து நம்ம கர்மா சம்மந்தப்பட்டு நம்ம கர்மாவுடைய தேரி பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அஷ்டகர்மங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து சனி கர்மான்னு இருக்குது. ஆனால் சனி கர்மா பற்றி பேசும்போது எல்லாரும் போட்டு இந்த எதில் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்கன்னா பிளானட்டு சனியோட போட்டு குழப்பிப்பாங்க. கர்ம பதிவுக்கும் அந்த கிரகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, நேரடி தொடர்பே கிடையாது. சனி கர்மாவை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அல்லது சுட்டி காட்டக்கூடிய கிரகம் சனியே கிடையாது. நம்மளுடைய கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அதை செயல்படுத்தக்கூடிய கிரகம் அல்லது அதை வந்து சுட்டி காட்டக்கூடிய கிரகம் வந்து புதன். ஓகேங்களா? இப்போது 9 கிரகங்களுக்கும் பிறப்பு நட்சத்திரம்னு இருக்குது நம்மளுடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கான்செப்டில். இப்போது பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து எப்படி சொல்லுவாங்க, 3 நட்சத்திரங்கள் ஒரு ஒரு கிரகத்துக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம மறுக்கலை. ஆனால் அதை தாண்டி நம்மளுடைய மைத்தாலஜிக்கல் ஹிஸ்ட்ரியில் 9 கிரகத்துக்கும் பிறப்பு நட்சத்திரம்னு இருக்குது. இப்போ நீங்களும் நானும் பிறந்த நட்சத்திரம்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி கிரகங்கள் உருவாகும் பொழுது பிறந்த நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அது அந்த வகையில் சனி பிறந்த நட்சத்திரம் வந்து ரேவதி. ஓகேங்களா? அப்போது சனி எந்த நம்ம ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, சனி நம்ம டிரான்சிட்டில் வந்து எங்கே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் சரி, அது செயல்படுத்தக்கூடிய அல்லது அது சுட்டி காட்டக்கூடிய கர்ம பதிவு வந்து செவ்வாயினுடைய கர்ம பதிவு. அப்போது இந்த செவ்வாய் கர்மாவை கொண்ட நபர்கள் தான் இந்த சனி கிரகத்துக்கிட்ட கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். ஓகேங்களா? சரி, எந்த விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். செவ்வாய் அப்படின்ற அந்த விஷயம் அது ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு இம்பாக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, நெகட்டிவ் இம்பாக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவசரம். ஓகேங்களா? வேதத்தில் மித வேகத்தில் வந்து அதிவேகம் மித வேகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதிவேகம். ரெண்டாவது அந்த அவசரத்தினால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும். கோபம்னு சொல்கிறத தாண்டிலும் அதில் நம்ம வந்து இன்னொரு டேர்ம் வச்சு கூப்பிடலாம், அது என்னென்னா இரிட்டேட் ஆகுறது, இரிட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா. உங்களுக்கு உங்களுக்கு செவ்வாயினுடைய கர்ம பதிவு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து உங்களால் ஈஸியாக இரிட்டேட் பண்ணிட முடியும். லக்னத்தில் ஒருத்தருக்கு சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவரை உங்களால் வந்து ஈஸியாக இரிட்டேட் பண்ண முடியும். அன்லஸ் அவருக்கு வந்து வேறு கர்ம பதிவினுடைய காம்பினேஷன் இல்லாத பட்சத்தில் செவ்வாயினுடைய கர்மானுடைய தாக்கம் தான் அவருக்கு இருக்குது அப்படின்னா, இந்த லக்னத்தில் சனி இருக்கிறவங்க, லக்னாதிபதி கூட சனி இருக்கிறவங்க, அவங்கள வந்து ஈஸியாக மற்றவங்களால் கோபப்படுத்திட முடியும், டென்ஷன் ஆக்கிட முடியும். ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ரோபோட் மாதிரி, ஒரு எந்திரம் மாதிரி. அவங்களுக்கு வந்து எப்படின்னா கரெக்டாக ஒரு விஷயம் டைம்னா டைமுக்கு நடக்கணும். ஓகேங்களா? அவங்க ஒரு ஸ்கெட்யூல் இருப்பாங்க, அந்த ஸ்கெட்யூல் வந்து நார்மல் உலகத்தை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்படி இப்படி ஸ்டார்ட் பண்ணால் உடனே போய் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்கும். ஆனால் நார்மல் உலகம் அப்படி இல்லை இல்லையா, அவங்களுடைய வந்து ஓட்டம்ன்றது வேற மாதிரி இருக்கும். இப்போது இவங்க எந்த நேரத்திலலாம் நான் வந்து நான் சீக்கிரம் போகணும், நான் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எட்ஜில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு கிரைசிஸில் இருப்பாங்க பாருங்க. அந்த கிரைசிஸில் இருக்கும்போது டென்ஷன் பண்ணுவாங்க மொத்தமெல்லாம். ஓகேங்களா? பொறுப்பா, இப்போ என்ன அவசரம் இந்த, அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு இன்னொரு வேலையை கொடுக்கறது. ஓகேங்களா? முடிச்சுட்டு அவங்க அடுத்து அதை விட்டு ரிலீவ் ஆகணும்னு நினைக்கும் பொழுது அதை ரிலீவ் ஆக விடாமல் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், ஹரிபரி விஷயங்கள். ரெண்டாவது, கேட்ட கேள்வியே திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு ஒருத்தவங்களை டென்ஷன் ஆக்குறதுன்னு நம்ம அது இயல்பில் நிறைய நடக்கும்.
ஒரு விஷயத்துக்கு ஒரு கேள்விக்கு பதில் நீங்கள் எத்தனை தடவை சொல்வீங்க? ஒரு தடவை சொல்ல முடியும், ரெண்டு தடவை சொல்லலாம், மூணு தடவை சொல்லலாம், அஞ்சாவது தடவை சொல்லியும் மறுபடியும் ஆறாவது தடவை அதே கேள்வியை கேட்கும்போது சாதாரண மனுஷனுக்கே வந்து கோபம் வந்துடும். பதிலை கூட அந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிற நபர்கள், நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு சொல்லி அதே திரும்ப திரும்ப கேட்பாங்க. அதை வந்து ஆறாவது தடவையும் மறுபடியும் அதே கேள்வியை கேட்கும்பொழுது சாதாரண நபர்களுக்கு வரக்கூடிய அந்த டென்ஷன் லெவலை போல ஒரு 100% டென்ஷன் வரும். யாருக்கு? இந்த லக்னத்தோட சனி பொருந்தியவர்களுக்கு. ஏன்னா சனி வந்து செயல்படுத்தக்கூடிய அல்லது சனி சுட்டி காட்டக்கூடிய கர்மா வந்து செவ்வாயினுடைய கர்ம பதிவு. ஓகேங்களா? இப்போ நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்னா, சனி இருக்கிற இடத்துல சனி செயல்படலை, அங்க செவ்வாய் தான் செயல்பட்டு இருக்கு. எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, சனிக்குன்னு காரகத்துவம் இருக்குது சார், நம்ம 9 கிரகத்துக்கு காரகத்துவம் இருக்குது. அதில் நீங்கள் அந்த காரகத்துவ புக்கில் பழைய புக்ஸாக இருக்கட்டும், நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன தெரியுங்களா, சனி வந்து சோம்பேறி, உழைப்பாளி, அதே சமயத்தில் சோம்பேறி. இதுதான் சனிக்கான டெஃபினிஷன். சனி வந்து தாமத காரகன், எல்லாத்தையுமே லேட்டாக செய்கிறவர். ஆனால் நீங்கள் நடைமுறையில் லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுடைய ஆக்டிவிட்டியெல்லாம் நீங்கள் பாருங்களேன், இதுக்கு அப்படியே முரணா இருக்கும். ஓகேங்களா? ஏன் முரணா இருக்குன்னா, அங்கே சனி செயல்படலை, அங்கே செவ்வாய் தான் செயல்பட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அதனுடைய இம்பாக்ட் தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ அவங்களுடைய அந்த வேகத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆகும். ஒன்று, ரெண்டாவது, சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்றது அப்படின்றது அவங்களை வந்து பயங்கரமாக இரிட்டேட் பண்ணும். ஓகேங்களா? நான் சொன்னேன்னா புரிஞ்சுக்கோ, நீ மறுபடியும் மறுபடியும் அதே கேட்கக்கூடாது. ஒன்று, அதை விட ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் ஒன்று இருக்கு இந்த சனி கிரியேட் பண்ணக்கூடிய, அதாவது இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு கிரியேட் பண்ணக்கூடிய இம்பாக்ட். அது என்னன்னு கேட்டால், ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு கோப நிலைக்கு போய்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? நியாயமாக ஒரு விஷயத்துக்கு அவருக்கு ஒரு கோபம் வருது, அவருக்கு எரிச்சல் வருது. நீங்கள் அந்த கோபத்தை தணிக்கணுமே ஒழிய, அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் விடணுமே ஒழிய, அந்த கோபத்தை ஜாஸ்திப்படுத்தக்கூடாது. அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ஏன்ப்பா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படிம்பாங்க. அப்போது நீ வந்து ஏன்ப்பா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிறன்னு கேட்கும் பொழுது அவர் இயல்பாக இருக்கிற டென்ஷன் இன்னும் 100% இன்னும் ஜாஸ்தியாகும். சில பேர் ஏன்பா கோவப்படுறேன்னு சொல்லும்போது இன்னும் கோவப்படுறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது எல்லாமே வந்து இந்த லக்னத்தோட லக்னாதிபதி கூட சனியினுடைய சேர்க்கையினுடைய இயல்பு. ஒன்று, அப்படி இல்லைன்னா ராசி நட்சத்திரமோ லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ இந்த கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய இயல்பு. ஓகேங்களா? அந்த இயல்பு வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஓகே, இதில் அப்போ அப்படி பார்த்தா இந்த 4 நட்சத்திரங்களில் கோடிக்கணக்கான மக்கள் பிறந்திருப்பாங்க. எல்லாருக்குமே இந்த கேரக்டர் வந்து அப்ளிகபிளாக இருக்குமா, ஈக்குவல் வால்யூமில் இந்த கோபம் இருக்குமானா, இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு கர்மாவும் வேறு வேறு வேரியேஷனில் இருக்கும், வேறு வேறு வால்யூமில் இருக்கும். அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். நான் வந்து பொதுவான குவாலிட்டி பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் சனியும் கேட்டதுனால, இந்த சனியினுடைய வேலை அல்லது அது சுட்டி காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, அதிவேகம், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஸோ இப்போ இதுலேருந்து ஒருத்தர் தவிர்த்துக்கணும் அப்படின்னா, சனி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தை ஒட்டி முடிஞ்ச வரைக்கும் டென்ஷனை வளர்த்தக்கூடாது. அந்த பாவம் எனக்கு வேகமாக தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த எதிர்பார்ப்பை அவர் சுத்தமாக விட்டுணும். அதை விட்டார்னா அவருக்கு டென்ஷன் போயிடும். இல்லைன்னா அந்த டென்ஷன் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவோம், அந்த எக்ஸ்ட்ரீம் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை வேணாலும் கொண்டு வந்து விடும். ஏன்னா சார், கோபம் உங்களுக்கு வந்து வன்மமாக மாறலாம், கோபம் வந்து வார்த்தைகள் மூலியமாக விரோதத்தை வளர்க்கலாம். அந்த விரோதம் வாய் கலப்பில் ஆரம்பிச்சு கை கலப்பு வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது வம்பு வழக்கு வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு செகண்ட் கோபமும் எங்கேயோ நம்மளை கொண்டு போய் விட்டுடும். கரெக்டுங்களா? அப்போ அது என்னன்னா, அந்த அந்த ஒரு தருணம் மட்டும் நம்ம வந்து உஷாராயிக்கணும். அதுதான் சனி நமக்கு அளிக்கக்கூடிய தகவல். அது நீங்க வந்து 7.5 சனி நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, அல்லது உங்களுக்கு வந்து கோச்சாரத்துல சாட்டன் எங்க இருந்தாலும் சரி, நம்ம கிளாஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குற விஷயமே, உங்க 12 கட்டத்துல சனி எங்க வேணாலும் இருக்கட்டும், அது பிரச்சனையே கிடையாது. சனி எந்த பாக்ஸ்ல இருக்குதுன்னு பாருங்க, அந்த விஷயத்தை ஒட்டி முடிஞ்ச வரைக்கும் டென்ஷன் ஆயிக்காதீங்க, அந்த விஷயத்தை ஒட்டி முடிஞ்ச வரைக்கும் அவசரப்படாதீங்க, அந்த விஷயத்தை ஒட்டி முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கோபத்தை குறைச்சிக்கங்க. ஏன்னா அதுதான் உங்களை டென்ஷன் பண்ற பாவம். ஓகேங்களா? உங்களோட டென்ஷனை முடிஞ்ச வரைக்கும் அதை குறைச்சிக்கோங்க, அதுதான் இருக்கிறதே பெஸ்ட் பரிகாரம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தும் இருக்கு. குரு எந்த பாக்ஸ்ல இருக்கிறாரோ, எந்த வீட்டில் இருக்கிறாரோ, எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ, அந்த அந்த வீட்டை ஒட்டி பேராசை இருக்கக்கூடாது. சனி எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த வீட்டை ஒட்டி கோபம் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? புதன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை ஒட்டி சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. சுக்கரன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப பாண்டிங்காக இருக்கக்கூடாது. இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் வேலை எல்லாரும் ஆஃபீஸ் வேலையாக தான் பார்ப்பாங்க, வேலையை வந்து பர்சனலாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் வந்து வேலையோட ஒரு எமோஷனல் பாண்டிங்காக அட்டாச் ஆகிடுவாங்க. இந்த இந்த ஆஃபீஸ் வந்து எனக்கு கோவில் மாதிரி, எனக்கு இந்த வேலை வந்து நான் அவ்வளோ பிடிச்சி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அதில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டால் உடனே உட்காந்து அழுவாங்க. ஆனால் எல்லாரும் அதை பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் அதை பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் வந்து 6 இல்லை 10 இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி அந்த கெரியரோட ரொம்ப எமோஷனலாக பாண்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அப்படி பாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது அவங்களை சைக்காலஜிக்கலாக பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும்.
அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கர்ம பதிவு சொல்லுதா. அப்போ அந்த கர்மா எந்த பாவத்தோட சம்மந்தப்பட்டிருக்குதோ அது சம்மந்தப்பட்ட எமோஷனல் லெவலில் அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னாலே முக்காவசி டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ லைஃப்பில் இருக்காது. இப்போ இந்த மாதிரி அமைப்பு எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக நடக்கும்? இல்லை சார், நார்மலாக வந்து 27 நட்சத்திரம் இருக்குது. அந்த 27 நட்சத்திரத்தில் எல்லாருமே வந்து சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 4 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தான் சனியை பார்த்து கவலைப்படணும், சனிக்கிட்டே எச்சரிக்கையாக இருக்கணும். அது யார் 4னா கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 4 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சனி சம்மந்தப்பட்ட அந்த கிரகத்தினுடைய அந்த டிரான்சிட் சொல்லுவாங்களே, சனியை ஃபாலோ பண்ணுறது, சனி எந்தெந்த கட்டத்துக்கு போகிறாருன்ற அந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்க வேண்டியவங்க இவங்க தான். ஏன்னா அந்த சனி தரக்கூடிய அந்த செவ்வாய் கர்மானால பாதிப்புக்கு உள்ளாகிறது இவங்க தான். ஸோ இவங்க தான் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். இப்போது ஒரு ஒரு 5 மாடு மாதிரி ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க, ஒரு சின்ன அக்யூசேஷன் வந்திருக்கும், ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஒரே நாள் அந்த வேலையை தூக்கி போட்டு வந்துருவாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு அப்ரைசல் கூட கிடைக்கலாம், ஓகேங்களா? ஆனால் அந்த அந்த ஒரு பொறுமை விட்டுட்டு அந்த ஒரு ஒரு செகண்டில் வரக்கூடிய அந்த டென்ஷனும் அந்த எமோஷனால ஒரு விஷயத்த தூக்கி எரிஞ்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் வந்து இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு காரணம். ஆக அந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை செயல்படுத்தக்கூடிய கிரகமாக யார் இருக்காருன்னா சனி இருக்கிறார். அதனால் எந்த பாவத்தில் சாட்டன் இருக்குதோ அந்த விஷயத்தில் அந்த எமோஷனுடைய கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப வேணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அதை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். செவ்வாயோட கர்ம பதிவு இருந்துச்சு அப்படின்னா தன்னோட முன்னேற்றத்தை தானே கெடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. தானே கெடுத்துக்கிடுதுன்னு இல்லைங்க, சுயமரியாதை வந்து சுயமரியாதையை வெளிப்படுத்தக்கூடிய கோபம் இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே வெளிப்படுத்தாது, ஓகேங்களா? ஒருத்தருடைய சுயமரியாதைக்கு சோதனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவாங்க, ஈகோ ட்ரிகர் ஆகும், பயங்கரமாக ட்ரிகர் ஆகும், அவங்களோட கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாக அடிவாங்கும். ஸோ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று செயின் லிங்க்டு. அப்போ அந்த சுயமரியாதை சோதனைக்குள்ளாகிற இடம் தான் செவ்வாயினுடைய கர்மா. நான் வந்து இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறேன், என்னோட வேலையை நீ குறை சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஹவா கொண்டு கிரியேட் ஆகுது பார்த்து பாருங்க. இதெல்லாம் வந்து செவ்வாயினுடைய கர்மாவுடைய பாதிப்பு, அதுவும் குறிப்பாக உத்தியோகம் சம்மந்தப்பட்ட இடத்துல, ஓகேங்களா? அது பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கில்லை பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மற்றவங்களுக்கு கீழ்படியிறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு ஒரு மிலிட்ரி, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான தண்டனைகள்லாம் கொடுக்கப்படுது, ஒன்றுமே இருக்காது, ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த சின்ன மிஸ்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாலையும் பார்த்துருப்போம், ரொம்ப ஹார்டாக வந்து பனிஷ் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவரால் எதிர்த்து பேச முடியாது, எதிர்த்து பேசினா கெட் அவுட்ன்றவர், முடிஞ்சு போச்சு, ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. இந்த ஃபோர்ஸ் எல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் தான். நீங்கள் செவ்வாயினோட ஃபீல்டெல்லாம் பாருங்கள், வந்து யாராச்சும் ஏதாச்சும் ஒரு ஒரு சுச்சுவேஷனை கட்டு கணங்காமல் இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபோர்ஸை இறக்குறேன்பாங்க. ஃபோர்ஸ்னால் அப்போ என்ன? அதாவது அவங்க தினம் அந்த வேலையை பார்க்கல, ஆனால் அந்த வேலைக்கு தினம் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த வேலைக்காக அவங்க தயார் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு அந்த வேலை வரும்போது திடீர்னு இறங்கணும். ஸோ மிலிட்ரிக்கு வந்து மிலிட்ரிக்கும் ஃபோர்ஸுக்கும் என்னாலும் வேலை கிடையாது, போலீஸ் மாதிரி என்னாலும் வேலை கிடையாது. ஆனால் வேலைன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அந்த வேலையை வேறு யாராலையும் செய்ய முடியாது. ஸோ இப்போ அந்த ஃபோர்ஸை வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானட் வந்து சாட்டர்ன். எல்லாரும் வந்து சாட்டனை வந்து சோம்பேறித்தனத்துக்கு அடையாளமான ஒரு கிரகமாக பார்ப்பாங்க, ஆனால் உண்மையிலேயே அப்படி கிடையாது. சனி வந்து எந்த பாவத்து கூட இருக்குதோ அந்த பாவம் வழக்கத்தை விட இன்னும் வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பை கொண்டது, ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த நீங்கள் வந்து அந்த கிரகத்தை தான் பார்ப்பாங்க, அந்த கிரகத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய கர்மாவை வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்போ எந்த விஷயத்தில் யார் யார் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்றதுக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு வேலை அப்படிங்கிறது நம்மளோட கர்மா சம்மந்தப்பட்டது தானா? கர்மாவினுடைய அனுமதி இல்லாமல், நம்ம பதிவினுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு தொழிலோ எந்த ஒரு வேலையோ நம்மளால செய்ய முடியாது. ஆனால் அதில் நமக்குன்னு ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸில் எது பெட்டர் ஆப்ஷன்ஸுன்றதை செலக்ட் பண்ணிக்கக்கூடிய அதிகாரம் நம்ம கையில் இருக்குது, ஓகேங்களா? அதை தெரிஞ்சு அதை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, வெற்றிக்கான முதல் படிநிலை. ரெண்டாவது, செலக்ட் பண்ண கெரியரை ஸ்மார்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறது, அது வந்து வெற்றிக்கான இரண்டாவது படிநிலை. இந்த ரெண்டு படிநிலையாக ஒருத்தவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்கனாலே 100% சக்ஸஸ். ஆனால் அதில் செலக்ட் பண்ணுறதுல தான் சிக்கலே இருக்குது. இதில் வந்து என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, இப்போ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து நம்ம எடுத்த உடனே வந்து மெடிக்கல் ஃபீல்டு, இன்ஜினியரிங் ஃபீல்டு அதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு விருப்பப்படுறாரு சார், ஒரு 2 ஜாதகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, மெடிக்கல் லைனில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விருப்பப்படுறாரு. ஒருத்தவங்களோட ஜாதகத்தை எடுக்கிறீங்க, எடுக்கும்பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6-10 கேது காம்பினேஷன் இல்லை, அதே மாதிரி 6-10 கூட 12 தொடர்பே இல்லை, 12-6 தொடர்பு இல்லை, 12-10 தொடர்பு இல்லை. அவரோட ஜாதகத்தில் 6 10 அதிபதியோ அஸ்வினி ஆயிலையும் அனுஷம் புரட்டாதியில் இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த 3 காம்பினேஷனில் 1 காம்பினேஷன் கூட அவரோட ஜாதகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 100 ட்ரை பண்ணாலும் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே நுழையவே முடியாது.
ஏன்னா அதற்கான அனுமதியே அவருக்கு இல்லை. முதல்ல அவருக்கு அந்த தாட்டே வராது. அப்படியே யாராச்சும் அந்த தாட்டை ஏற்படுத்தி அவரை அங்கே அதுக்குள்ளே கொண்டு வந்தாங்கனாலும் நம்மளுடைய இந்த எம்எஸ் பாஸ்கர் சொல்லுவார் இல்லையா, இந்த இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கல்யாண பிராப்தமே இல்லை, அப்படியே ஏழு அதிசயத்தை மீறி எட்டாவது அதிசயமாக ஒன்று நடந்தாலும் விழுந்தடிச்சு ஓடிடுவாங்கன்ட்டுன்னு. அந்த மாதிரி இது என்ன கான்செப்ட்னா, இந்த மூணு காம்பினேஷன் இல்லாதவங்களால் என்ன தான் ட்ரை பண்ணாலும் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே நுழைய முடியாது. நான் சொல்கிறேன் இந்த மூணு காம்பினேஷன் இல்லாதவங்களால் அவங்க அப்பா தொழிலை செய்யவே முடியாது. நான் சொன்ன இந்த மூணு காம்பினேஷன் இல்லாதவங்களால பிபிஏ எம்பிஏ படிச்சுட்டு ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு கூட போக முடியாது. நான் சொன்ன இந்த மூணு காம்பினேஷன் இல்லாதவங்களால பாலிடிக்ஸ்குள்ளே நுழைய முடியாது. இதெல்லாம் சூரிய கர்மா சம்மந்தப்பட்ட ஃபீல்டு. இந்த சூரிய கர்மா சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எதுலேயுமே இவங்களால் என்ன ட்ரை பண்ணாலும் நுழைய முடியாது. ஒன்று சரி. ரெண்டாவது, இன்னொருத்தரவங்க வராங்க, அவங்களோட ஜாதகத்தில் 6-10 கேது இருக்குது, அல்லது 6-10 கூட அஸ்வினி ஆயிலும் அனுஷம் புரட்டாதே சாரம் இருக்குது, நான் சொன்ன மூணு காம்பினேஷனில் ஏதாவது 1-2 இருக்குது அப்படின்னா அவங்களால நுழைய முடியுமானா? எஸ், 100% அவங்களால நுழைய முடியும். ஆனால் நான் இதில் நுழைகலாமா வேண்டாமா அப்படின்றது முழுக்க முழுக்க அவருடைய தீர்மானம். ஓகேங்களா? இதில் வந்து இவங்க சரி அப்படி நுழைஞ்சிட்டாங்க, நுழைஞ்சிட்டு உள்ள சக்ஸஸ் ரேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ மெடிக்கல் ஃபீல்டு நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் மெடிசன் படிக்கிறாங்க சார், ஆனால் எல்லா டாக்டரும் பிரபலம் ஆகிறது கிடையாது, எல்லா டாக்டரும் நிபுணர் ஆகிறது கிடையாது, எல்லா டாக்டருக்குமே வந்து சிறந்த டாக்டர் அப்படின்ற அங்கீகாரமெல்லாம் எல்லா டாக்டருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அப்போ ஒரு சிலருக்கு தான் அது கிடைக்குது. அது அது வந்து உங்களுக்கு எப்படி வேரி ஆகுது அப்படின்னா, ஒரு கர்மா பதிவினுடைய அனுமதி இருக்குது அப்படின்னா அந்த கர்மாவினுடைய வீரியம்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அது ஜாதகத்துக்கு ஜாதகம் வித்தியாசப்படும். அது எந்த அளவுக்கு அந்த வீரியம் அந்த ஜாதகத்தில் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்க அதை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை வீரியம் வந்து அளவாக தான் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய அந்த லெவல் வந்து அந்த ஆவரேஜ் லெவலோடு நிற்குதுன்னு அர்த்தம். அதுதான் இதற்கான வித்தியாசம். மற்றபடி ப்ரீ ரிட்டன் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.